Hi everyone, now I'm Roshi. Alarm, you are doing friends. We all are doing good. In the channel, I know the morning to evening routine vlog. I'm going to be pathing and so on. Requested recipe video. So, this video is interesting. I'm going to skip the video. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு நியூ அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ சாட்டர்டே மார்னிங் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ரொம்பவும் சிம்பிளாக செய்யக்கூடிய அரிசி கஞ்சி அண்ட் தேங்காய் சம்பல் தான் செய்திருந்தேன். இது மாதிரியான சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றது எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இது மாதிரி பிடிக்கும்னு சொல்லி எழுப்பினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹபி வெளியில் போயிட்டு வரும்போது முந்திரியம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்திரியம்பழம் சீசன் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களுமே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் பொதுவாகவே சீசனுக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே நான் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருவேன். நான் வந்துட்டு மேரி பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாப்பா வந்து சீசனுக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே மிஸ் பண்ணாமல் வீட்டை வாங்கிட்டே வந்துடுவாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி என்னோட ஹபி வந்து எல்லாமே வாங்கி தராங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எப்படியுமே மிஸ் பண்ணு படவே மாட்டேச்சுது. பெரும்பாலும் எல்லாருமே முந்திரியம்பழத்தை இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருப்போம். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு சொல்லி முந்திரியம்பழம் வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இது வந்து இது ரொம்பவுமே நல்லது. பட் சுகர் பேஷண்ட்டுக்காக நீங்கள் இது ரெடி பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்குற சீனியோட அளவை வந்து நல்லாவே குறைச்சிடுங்க. அண்ட் இது கூட வெள்ளை சீனிக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சீனி யூஸ் பண்ணுறது வந்து இன்னுமே நல்லம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த ஃபெப்ரவரி லஞ்ச் விலாக் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இறால் டெவல் ரெசிபி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு இறால் டெவல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். இறால் வந்து நான் ஒரு அரை கிலோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இறாலை வந்து இந்த மாதிரி தோல் உரிக்காமல் அதோட வால் பகுதியோட சேர்த்தே க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியான ஒரு இறால் டெவல் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் அண்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி பொக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே ரெண்டு கறி கொச்சிக்காயுமே பொக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி அண்ட் அதுக்கப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா மூணு கொத்து கருவேப்பிலை. இப்போது இறால் டெவலுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இனி இறாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
இறால் டேபிள் செய்யறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்துட்டு இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெய் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பூடு என் இஞ்சியை வந்து சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டிருக்கும் போது அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் இது கூட நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு கறிக்குச்சிக்காய், இது ரெண்டையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு கொள்ளலாம். யூஸ்வலாகவே எல்லா ரெசிபி செய்யும் போதும் நாங்கள் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். பட் டெவலப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதுமாக இருக்கும், அதனால் அந்த ஸ்டீலில் நாங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போது இது கூட நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், ரெண்டையுமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இனி மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கட்டர் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இனி இதில் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இறால் அண்ட் அதுக்கப்புறமா மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் எங்களோட ரொம்பவுமே டேஸ்டியான இறால் டெவல் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏழு மாறுந்தால் அதுக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ட பிறகு ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோடய ஹபியுமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து அவுட்டிங் போயிருக்கோம். வீசுகிற காற்றுக்கு வெள்ளம் அசைகிற சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு ரொம்பவுமே இதாக மறந்துச்சுது. அதை வந்துட்டு நான் பார்த்துட்டு கேட்டுட்டு ரசிச்சுட்டே இருந்தேன். ஸோ எந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து இது எல்லாமே ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி ஏழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்களுடைய இந்த சாட்டர்டே வந்து இந்த மாதிரி தான் போயிருந்துச்சுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை இதுவரை பார்த்துட்டீங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. அண்ட் இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.